ஸோ அப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6% இங்கே ஒரு 3% அப்போ 9 or 15 ஐ திங்க் ஒரு ஃபியூ ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் கம்யூனிட்டிங்கிறது. இப்போ நான் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் எடுப்பாங்க, அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்எம்சியில் என்ட்ரிஸ். ஹலோ மக்களே, திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் பேந்தர் ட்ரேடிங். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி நம்ம வந்து அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து போன வாரத்தோட ஃபோர்காஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 entry கிடச்சிருந்தது. ஸோ சூப்பராக பெர்ஃபார்ம் ஆயிருந்து, எதுவுமே பண்ணலைங்க, அதே விஷயத்த தான் நம்ம இந்த வாரமும் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் 2-3 entry கிடச்சிருந்தது, நல்லாவே ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம என்ட்ரி கிடச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஏரியாவை பர்டிகுலராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹீரோ யூஎஸ்டி 4 hours வந்து பாருங்கள். ஸோ 4 hours மார்க்கெட் அழகாக போய் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ க்ளோஸ் வச்சுட்டு ப்ராப்பராக மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கரெக்ஷன்ஸ் வந்தாலே நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங்கோட லோக்கும் ஹைக்கும் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் வந்துருச்சு. ஸோ 4 hour ட்ரெண்ட் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஹை ஹையர் லோ ஹையர் ஹை. அண்ட் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்னென்னு தெரியும், நம்ம என்ட்ரிங்கிறத நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு இன்சைட் பார் கேண்டில் இருந்தது, நம்ம அந்த இடத்துக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே ப்ராப்பராக ஜோன்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால அந்த 2 zones நடுவில் மார்க்கெட் திரும்பிட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜோன்ஸ் இருந்திருக்கும் அண்ட் இங்கே இந்த லெவலில் இருக்கும், பட் அதுக்கு 2 நடுவில் திரும்பிடுச்சு. பட் மேலக ஜோன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், நம்மளோட பேன்தரோட ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எலிமினேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரூல் வேலிடேட் பண்ணுவோம் அண்ட் அகெயின் நம்ம பேன்தரோட ரூலை யூஸ் பண்ணி அண்ட் இந்த ரூலையுமே நம்ம வந்து சாரி இந்த ஜோன்ஸையுமே நம்ம வந்து வேலிடேட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஜோன்ஸ்க்காக நம்ம கம்யூனிட்டியில் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மார்க்கெட் வரும்னு சொல்லிட்டு அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வரல. பட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும்னு வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி போகணும்? 15 minutes கிளியராக வந்து இப்படி தான் வந்திருக்கணும், கரெக்டுங்களா? ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை இப்படி தான் போயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது, பட் 15 minutes ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும். அப்போ 4 hours இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 15 minutes ஹைஸ் அண்ட் லோஸை வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸ்மார்ட் மணி இஸ் வெரி சிம்பிள். ஸோ நம்ம இப்போ 15 minutes நம்ம பார்ப்போம் எப்படி அந்த அந்த நம்ம 4 hours வந்து எகெயின் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 15 minutes ரிவர்ஸ் ஆனால் நம்ம அக்ரெசிவாக எடுத்திருப்போம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி நடக்கலை. ஸோ அப்புறம் எப்படி நம்ம பண்ணுறது? சி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தியரட்டிக்கலாக பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது நம்ம என்ட்ரீஸ்லாம் எங்கே கிடைக்கிறதுங்க தான் விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 15 minutes வந்து பார்க்குறோம். ஸோ 15 minutes மார்க்கெட் இன்னும் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல என்ட்ரிஸ் எதுவுமே கொடுக்கல. நம்மளோட 15 minutes பாசஸ் வந்து நம்மளுக்கு வேறு லெவலில் இருக்கும், அந்த வேறு வேறு ஜோன்ஸில் இருக்கிறனால அண்ட் நம்மளால் அது வந்து எடுக்க முடியலை. அண்ட் அப்வியஸ்லி அடுத்த 15 minutes பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 15 minutes பாஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல வந்து கேட்பீங்க, சார் எங்கேயுமே ஜோன்ஸே இல்லையே சார், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஜோன்ஸே இல்லையே, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இந்த இது ஒரு ஜோனாக எடுத்துட்டீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டு. ஸோ ஹையர் லோ வந்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு அண்ட் லோவர் ஹை ஹையர் லோ அண்ட் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ட்ரெண்டுங்கிறது நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு லோ ப்ராபபிலிட்டி செட்டப் தான் நான் திரும்பியும் சொல்லிட்டேன், இட் ஒன்ட் ப்ளே அவுட். பட் நம்மளுக்கு 4 hours ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறனால இட்ஸ் ட்ரேடபிள். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே வந்துருச்சு, இந்த ஜோன்ஸ்க்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்துட்டு அது ஒரு ப்ராப்பர் இன்சைட் பாராக இருக்குது. அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா எகெயின் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன்ஸ் எடுத்துட்டாலும் மார்க்கெட் ப்ராப்பராக அங்கே வந்துட்டு தான் மார்க்கெட் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் போஸ்ட் பண்ணி ஒரு ஃபியூ ஒரு 2 to 3 hours மார்க்கெட் வந்து டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிருச்சு. ஸோ அதுதான் கம்யூனிட்டிங்கிறது. இப்போ நான் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் எடுப்பாங்க, அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்எம்சியில் என்ட்ரிஸ் டெய்லியுமே கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இது மார்னிங் செஷனில் நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஹை ஹையர் லோ இன்சைட் பார் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு, பட் க்ளோஸ் வைக்கலை அண்ட் அந்த இன்சைட் பாரை ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸ்டில் அடுத்த 2nd entry நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஸோ அப்போ 1st entry நம்மளுக்கு வந்து ப்ராப்பராகவே கிடச்சிருக்கும், 50% மார்க்கெட் வந்திருக்கு. நம்ம எல்லா டைமும் நம்ம பேசிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் அண்ட் நம்ம டார்கெட் நீங்கள் வச்சோம் அப்படின்னா அண்ட் ப்ராப்ளி 6% நம்ம இதில் எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்சைட் பார் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ட்ரேடிங் தான். இன்கேஸ் உங்களுக்கு இன்சைட் பாரில் என்ட்ரி கிடச்சிருந்தது அப்படின்னா ஸோ ப்ராப்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3%
புக் பண்ண முடியும்னால அவ்வளோ பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது, பிகாஸ் மார்க்கெட் ரொம்ப டார்கெட் கிட்டே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யா நான் அதை டெலீட் பண்ணிடுறேன், ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு ப்ராப்பராக கரெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எகெயின் எக்ஸ்ட்ரீம் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி இது எக்ஸ்ட்ரீம் ஜோன்ஸாக வராது, அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஜோன் இது, ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஹை ப்ராபிலிட்டி ஜோன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அண்ட் ஸ்விங்கோட லோ நம்மளுக்கு எங்கே இருக்கும், ஹையை நம்ம மார்க் பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் இருக்குது, ஜோன்ஸ் நல்லா வரடிட்டான ஒரு ஜோன் தான். ஸோ ப்ராப்பராக நம்ம எகெயின் நம்ம ட்ரேட் எடுத்தோம், கம்யூனிட்டியில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், அண்ட் அந்த இடத்துல கூட நம்ம வந்து 1 மினிட்டில் தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம போய்க்கலாம், 1 மினிட் நம்ம போய்க்கலாம். ஸோ 1 மினிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமா ரிவர்ஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் அந்த ஜோன்ஸ்க்கு மார்க்கெட் வந்துருச்சு, நான் ப்ளே பண்ணுறேன், மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறது ப்ராப்பராக ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அண்ட் மார்க்கெட் நல்லா கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் லோ டு ஹை நான் ட்ராப் பண்ணுறேன், மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, அண்ட் அகெயின் ஈஸியாக நம்மளால் வந்து என்ட்ரிஸுங்கிறது ப்ளேஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் கீழே நம்ம வச்சுக்கலாம், ஜஸ்ட் லைக் 3 pips வரும். ஓகே, ஸோ இதை டார்கெட்ஸ் எங்கே சார் வைப்பீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்விங்கோட டாப், ரொம்ப சிம்பிள், எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எங்கே டார்கெட் வைப்போம்னு சொல்லிட்டு. ஸோ வச்சு 17% நம்மளால் எடுக்க முடியும், பட் 15% கிட்ட தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 3.5 கிட்ட வச்சுருந்தோம், எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இதை நம்ம வந்து டாப் சைட் நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ கிளியர். ஸோ அப்போ 15 மினிட்ஸ் நான் வரேன், ஓகேங்களா? ஏன் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, அந்த ஜோன்ஸ்க்கு வந்துச்சு மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸோட ட்ரெண்டு நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணணும், ஹை ஹையர் லோ ஹையர் ஹை அண்ட் மார்க்கெட் ஹையர் லோவுக்கு வந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு ஜோன் இருந்திருக்கு, அண்ட் லோ டு ஹை நான் ட்ராப் பண்ணுறேன், மார்க்கெட் டிஸ்கவுண்டில் இருக்குது, எல்லாமே சேம். நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம அதுக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நம்ம அனலிசிஸ் பண்ணியிருப்போம், நான் என்ன என்ன சேஞ்ச் இருக்குன்னு நீங்களே எனக்கு சொல்லுங்களேன். ஸோ மார்க்கெட் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ அண்ட் மார்க்கெட் டார்கெட். ஸோ இந்த இடத்துலையுமே பாருங்களேன், ஹை ஹையர் லோ அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கேயும் ரீட்டேஸ் பண்ணிவிட்டு போயிருக்கு அண்ட் இங்கேயும் ரீட்டேஸ் பண்ணிவிட்டு போயிருக்கு. ஸோ ஒரு வாரத்தில் ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு 2 entry, ஏதாவது நம்ம இங்கே 2 entry பிடிச்சிருப்போம், கிட்டத்தட்ட வந்து 15% கிட்ட பிடிச்சிருப்போம். அண்ட் அடுத்தது வந்து பாருங்கள், இந்த வாரத்தில் அதே விஷயந்தான் மார்க்கெட் நடந்திருக்கு, எதுவும் புதுசாலாம் மார்க்கெட் எதுவும் பண்ணலை, ஹை ஹையர் லோ அண்ட் மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஒரு ஹை போயிருக்கு, அண்ட் எகெயின் கரெக்ஷன், நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்விங் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருந்தது, சப்ஸ்விங் ரிவர்ஸால் வச்சு நம்ம அந்த ஸ்விங்கோட டாப் வரைக்கும் கேட்ச் பண்ணலாம். எதுக்கு எடுத்தோம், 4 hoursோட அக்ரெசிவ் மூமெண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு, பட் இட்ஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி பட் மோர் ப்ராஃபிட்டபிள். இதெல்லாம் நம்ம சேஃபாக எடுத்தோம், மார்க்கெட் பார்ப்போம் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ குரூப்பில் கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் வந்து டார்கெட் ஹிட் பண்ணிருச்சு. ஸோ ஒரே விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம், ஆனால் அதை திருப்பி திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ப்ராப்பராக நீங்கள் SMC நீங்கள் ரூல் பேஸ்ட் ட்ரேடிங்கை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேன்தர் ஜாயின் பண்ணுங்கள், இது உங்களுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. பட் ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு லைட்டாக மேலே போயிட்டு வந்துருச்சு அப்படின்னால அது ஒரு ஸ்விங்காக நம்ம கன்சிடர் பண்ணுறதா, ஹைஸ் அண்ட் லோஸாக நம்ம போடுறதா, நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். பட் நம்ம கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி மார்க்கெட் அப்டேட்டில் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே நம்ம கிளியர் பண்ணி கொடுப்போம், அண்ட் டிஸ்கார்ட் குரூப் இருக்குது, அண்ட் எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு டவுட் செஷனும் இருக்குது, அண்ட் வீக் அனாலிசிஸ் வீடியோவும் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ சப்போர்ட் எது கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குங்க, நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டியில் ட்ரேட் எடுத்துகிட்ருக்காங்க, ப்ராஃபிட்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்ட் ஆட் யூஎஸ்டியில் எடுத்துருந்தாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அந்த ஆடியோ யூஎஸ்டியை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ SMC இஸ் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் லீடிங் ஸ்ட்ராட்டஜிங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான டைமை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த டைமை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், இப்போ இங்கே வரும்போது நான் வேறு மாதிரி நான் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லையே, அதே மாதிரி தானே. ஸோ அப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6% இங்கே ஒரு 3%, அப்போ 9 ஒரு 15ங்கும்போது ஐ திங்க் 20-25% கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அண்ட் ப்ராப்ளி ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு இதை பிடிக்கிறக்காக ஒரு 4-5 டே நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா கூட ஒரு 20%ங்கிறத வாரம் யோசிச்சுட்டு பாருங்கள். ஸோ போன வாரம் ஒரு 10-15% கிட்ட. ஸோ அப்போ வாரம் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் அப்போ மாதம் யோசிச்சுட்டு பாருங்கள், அக்கௌண்ட் டபுள் ஆகாமல் என்ன பண்ணும். ஏன் நம்ம அடுத்த ஒரு ட்ரேட் எடுக்கும்போது 1% தான் நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் இப்படி நல்லா நீட்டாக பொறுமையாக பண்ணலாம், போக போக நீங்கள் கற்றுப்பீங்க, பேந்தரோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரி SMC நீங்கள் லேர்ன் பண்ணணும், ப்ராப்பராக நான் பண்ணும் பிரதர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், லைக் என்னோடய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ நம்ம அப்ளிகேஷனும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கான லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான லிங்க்கும் அண்ட் ஐஓஎஸ்க்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி அதை கோடு உங்களுக்கு கேட்கும். ஐஓஎஸ்க்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடு மட்டும் நீங்கள் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அண்டர் தான் சொன்னீங்க ஃபார் விக்னேஷ் பேன்தர் ட்ரேடிங்.